Hi, welcome back to my YouTube channel, Brian with you. In the video, we will talk about one of the subscribers. We will talk about the fundal. This is the fundal. This is the fundal. This is the fundal. This fundal. This is the 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 fundal. One lecher bavum, Canada Bank out of small cap fund loan, the Urlacher bavum, the late Penircare. Final Apathiana, Tata Digital Fund, Idundo, a sector fund, in the sector fund loan, the 70,000 with late Penirka, solar couple. Adamatra Lama, the Yerkne on the Ure. SIP on the mass or IRBA mini, SIP mudred penetra, solar couple. So in the fund lela Saria, uping rather than the video of Pathetanjala. இந்த முதலீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2022ல முதலீடு பண்ணிருக்காரு அதாவது பங்கு சந்தை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்டம் இருக்கப்ப முதலீடு பண்ணிருக்காரு இப்போதைக்கு இவரோட முதலீடுகள் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ரிட்டர்னா தெரியும் பட் இருந்தாலும் பட் கடந்த ரெண்டு நாட்களா பாத்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து பெரிய அளவுல சரிஞ்சிட்டு இருக்கு ஒரு 1000 பாயிண்ட் இறங்குறதும் ஒரு 1000 பாயிண்ட் ஏறுறதும் இருக்கு ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நடக்கிற நிகழ்வுகள் வந்து நம்மளோட பங்கு சந்தையை வந்து பாதிக்குது அதனால தான் இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி நம்மளால பார்க்க முடியுது இப்போ அவர் பண்ணிருக்க முதலீடு வந்து பாசிட்டிவா இருந்தாலும் தொடர்ந்து அவர் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காரு சப்போஸ் மார்க்கெட் இறங்க இறங்க அவர் ஆட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அந்த அக்குமுலேஷன் வந்து நல்ல ஒரு பீரியடா இருக்கும் நான் நம்புறேன் இதுல அவர் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட்ல ஒரு ஃபண்டும் மிட் கேப் ஃபண்ட்ல ஒன்னும் அதுக்கப்புறம் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட்ல ஒன்னு அப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்புறம் செக்டார் ஃபண்ட்ல இப்படி நான்கு வகையான ஃபண்டுகள்லாம் பிரிச்சு முதலீடு பண்ணிடுறாப்ல இதுல அவரோட முதலீடு எல்லாம் வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்க ஃபண்ட் எல்லாமே வந்து கரெக்ட் தான் நான் சொல்லுவேன் பட் இதற்கு மேலேயும் ஃபண்டுகள் வந்து தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணாம இருக்கிற ஃபண்ட்லேயே வந்து உங்களோட பணத்தை வந்து நீங்க அதிகப்படுத்தி நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய சரிவு வருது 2000 பாயிண்ட் அல்லது ஒரு 5000 பாயிண்ட் வந்து சரிவு வரும் பட்சத்தில் வந்து அந்த சரிவை வந்து ஒரு வாய்ப்பா கருதிக்கிட்டு நம்ம முதலீடு பண்ணலாம் ஏன்னா எப்படியும் நம்ம பண்ண முதலீடு வந்து 2022ல பண்ணதுனால இப்போ பங்கு சந்தையில ஒரு 2000 பாயிண்டோ அல்லது ஒரு 5000 பாயிண்டோ வந்து சரிவதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க சப்போஸ் அப்படி சரிஞ்சிச்சுன்னா அந்த டயத்துல வந்து கையில பணம் இருந்துச்சுன்னா உங்களாட்டி எவ்வளோக்கு எவ்வளோ யூனிட் வாங்க முடியுமோ அதற்காக எல்லா பணத்தையும் ஒரே டயத்துல கொண்டு போய் போட்டுறாதீங்க அதை என்ன பண்ணுங்க பிரிச்சு ஒரு 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுற போறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு மூன்றாகவோ அல்லது நான்காகவோ பிரித்து முதலீடு பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு சரிவுலையும் நாம பங்கு சந்தையில வந்து முதலீடு பண்ண பண்ண சப்போஸ் சரிவு வர்றப்போ வந்து நமக்கு யூனிட் கொஞ்சம் அலோகேட் பண்ண முடியும் ஒரே டயத்தில் போய் 1 லட்சம் ரூபாய் போட்டு நம்ம பணத்தை முடக்கினதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு சரிவு வந்துச்சுன்னா அந்த டயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது அதனால உங்கள் முதலீடுகள் வந்து பிரித்து முதலீடு பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல நான் அவர் பண்ற அந்த முதலீட்டை வந்து நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருக்கேன் இதுல எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்ட்ல ஒரு 34%ம் ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட்ல ஒரு 30%ம் பராக் பாரிக்ல ஒரு 21% அப்புறம் கனரா பேக்கோட ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஒரு 14% அப்புறம் டாடா டிஜிட்டல் ஃபண்ட்ல ஒரு 1% முதலீடு பண்றாரு பராக் பாரிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுவாங்க இந்தியா மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஃபண்டுக்கு கிடைச்ச வரவேற்பு வச்சு இப்போ பல ஃபண்டுகள் வந்து இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ செபி கொண்டு வந்திருக்க அந்த ரெகுலேஷன்ஸுக்கு அப்புறம் வந்து இந்த பராக் பாரிக் ஃபண்டில் வந்து புதுசாக செய்கிற முதலீடுகள் எல்லாம் வந்து இந்தியா மார்க்கெட்டை தான் முதலீடு பண்ணுவாங்க மற்றபடி யூஎஸ் மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக முதலீடு பண்ணவங்களுக்கு தான் வந்து அந்த யூஎஸ் மார்க்கெட்டோட அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் பட் அதே நேரத்தில் எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்ட் வந்து ஒரு மல்டி கேப் அதாவது இதில் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அப்படிங்கிற மூன்று வகையான ஃபண்டுகளும் இருக்கும் அடுத்தது நீங்கள் ஆக்சஸ் மிட் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பியூர் மிட் கேப் ஃபண்டு ஸோ அது ஒரு நல்ல ஒரு கேட்டகரியில் இருக்குது அதற்கு அடுத்தது கனரா ரபேக்காவோட ஸ்மால் கேப் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு செப்பரேட் கேட்டகரி ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ஒரு வெல் டைவர்சிஃபிகேஷனோட இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதையே அவர் கண்டினியூ பண்ணட்டும் இதற்கு மேலே வந்து அதிகமான ஃபண்டுகள் வாங்குறது அவர் தவிர்த்துக்கட்டும் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேள்விக்கு வந்து பதில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்